ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாண வீடுகளில் அதே மாதிரி ஹோட்டலில் மதிய சாப்பாட்டுக்கு போடுற மாதிரியான சாம்பார் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பாரை விட அந்த டெக்ஸ்டரும் சரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் வரதுக்கு சாம்பார் பொடி எப்படி வைக்கணும், சாம்பார் எந்த மெத்தடில் வச்சா அதே டெக்ஸ்டரில் வரும் அப்படிங்கிறத டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் ஆகாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கல்யாண வீட்டு சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் பொடி நம்ம வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் ஒரு மிதமான தீயில் இந்த பருப்பு ரெண்டையுமே லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பருப்பு வந்து நல்லா ஓரளவு லைட்டாக சவந்து வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மல்லி விதை சேர்த்துக்குவோம். மல்லி விதையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மல்லி விதை பருப்பு இதையும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சமயத்தில் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயம் சீரகம் ரெண்டும் வந்து நல்லா செவந்து வரணும். முக்கியமாக இந்த சீரகம் ரொம்ப கருகிடக்கூடாது, அப்போ வாசனையே பார்த்திங்கன்னா கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வறுபட்டு இருக்கப்பயே இதில் 4-5 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலைகள், இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது போட்டு வறுக்கிறப்ப நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் நல்லா செவந்து ஒரு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்படி இல்லைன்னா கொப்பரை, இல்லை நீங்கள் ட்ரை கோகோனட் வச்சுருக்கீங்கன்னா 1/4 கப் ட்ரை கோகோனட், எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் சேர்த்துருக்கிறேன், அதனால் இந்த தேங்காய் வந்து கொப்பரை மாதிரி வறுபட்டு வரணும், ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு செவந்திருக்கணும். இந்த சாம்பாருக்கு மெயினே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி தான், அப்போ தான் உங்களுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கருகவும் கூடாது, செவக்காமையும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கரெக்டாக வறுபட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன் ஏற்கனவே. பருப்பு வந்து வெந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் பருப்பு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா 1-2 தடவை கழுவி அதில் 2 கப்பு தண்ணி, 1 கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். முக்கியமாக இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து முத்து முத்தாலாம் இருக்கக்கூடாது. பருப்பு நல்லா குழைய குழைய வெந்து நல்லா மசிச்சிருக்கணும். ஒரு மத்து அப்படி இல்லைன்னா நீங்கள் விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சாம்பாருக்கு தேவையான பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயமும் உளுத்தம் பருப்பும் செவக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்துட்டு இருக்கப்ப இதில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கட்டிப்பெருங்காயம். நல்லா கட்டிப்பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடி பெருங்காயம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மணம் உங்களுக்கு வராது. கட்டிப்பெருங்காயத்தை போட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க, அப்போ தான் குழம்புல உங்களுக்கு கரைஞ்சி வரும். இப்போ இது வறுபட்டு இருக்கப்பே 2 காஞ்ச வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு செவக்க விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா பல்லாரி வெங்காயம், நான் 3 வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வெந்தால் போதும், நேரம் மாறக்கூடாது.
இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கெட்டி பகுதியை நறுக்கிட்டு பொடியாக நறுக்கினது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான பாதி அளவு உப்பு இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து டேபிள் சால்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கல்யாண சாம்பாருக்கு முக்கியமாக போட வேண்டிய காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அடுத்தது கேரட். கேரட் இல்லை அப்படின்னா பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முருங்கைக்காய், ரெண்டு கத்திரிக்காய், ஒரே ஒரு கேரட்டு, அடுத்து வந்து மாங்காயில் ஒரு பாதி கன்னத்தை மட்டும் எடுத்து நாலு பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மாங்காயை நம்ம கடைசியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ போட்டிருக்கிற காய்கறிகளை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா இதில் வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் குழம்பு பொடி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி அப்படி இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி ரெண்டுமே இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 7-8 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த காய்கறிகள் இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் வெந்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாம்பார் பொடிக்கு, அதை வந்து நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாம்பார் பொடியிலேருந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் வேகட்டும், அதை அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம், இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிற காய்கறிகள் நல்லா ஒரு 1/4 நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நமக்கு ரொம்ப திக்காயிடும். அந்த சமயத்தில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சல்லுன்னு போயிடும். நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம இந்த சாம்பாருக்கு பாதி அளவு தான் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, மிச்ச பாதி உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு டேபிள் சால்ட் அப்படின்னா திரும்ப சொல்கிறேன், பாதி அளவு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து காய்கறிகள் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறிகள் எல்லாமே வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து புளி தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக இதில் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் கல்யாண வீட்டில். அதுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிருக்கிற கேரட்டும் இந்த வெல்லமும் தான். உங்களுக்கு வெல்லம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், கூடவே டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், இது தேவையில்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி, அதை வந்து இப்போ தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க வெட்டுற வேண்டாம், கொஞ்சம் கசந்த டேஸ்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த பொடி போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொழகொழப்பாக கல்யாண வீட்டுகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சாம்பார் இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா கொழகொழப்பாக சாம்பார் இந்த அளவுக்கு இருக்குது. சப்போஸ் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.